ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் பட்டபட்டினம் அருகே உள்ள மந்தல் சிடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் கேதர் ஈஸ்வரராவ். வயது 55. கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த இவர் ஆசிரியராகும் கனவில் பிஎட் படித்து முடித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 1994 ஆண்டு டிஎஸ்சி டிஸ்ட்ரிக் செலக்ஷன் கமிட்டி தேர்வையும் எழுதியுள்ளார். நூலிலையில் அவர் ஆசிரியர் பணியை தவறவிட்டார் கேதர் ஈஸ்வரராவ். மனம் தளராமல் மீண்டும் 1998 ஆண்டு அதே தேர்வையும் எழுதியுள்ளார். அவருடைய கடின உழைப்பிற்கு பலனாக அந்த முறை ஆசிரியர் தேர்வில் அவர் தேர்ச்சியும் பெற்றார். ஆசிரியர் ஆகிவிடுவோம் என்று கனவோடு இருந்த அவருக்கு மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் சில முறைகேடுகள் நடந்ததாக சில பேர் நீதிமன்றத்தையும் நாடினார்கள். இதனால் அந்த ஆண்டு தேர்வானவர்கள் யாருமே அரசு பள்ளி ஆசிரியராக முடியவில்லை. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றும் வந்ததால் வேலைக்கு செல்ல முடியாமலும் சைக்கிளில் ஊர் ஊராக சென்று கைத்தறி துணிகளை விற்கவும் தொடங்கியுள்ளார் கேதர் ஈஸ்வரராவ். ஆனால் எதிர்பாராத வருமானமும் அதில் கிடைக்கவில்லை. தொடர்ந்து ஏழ்மையில் வாடியதால் அவரால் நல்ல ஆடை கூட அணிய முடியவில்லை. ஆடைகளை விற்பவரே அழுக்கு துணியோடு சுற்றித் திரிவதால் அவரிடம் யார் மற்றவர்கள் துணி வாங்குவார்கள்? இதனால் தொடர்ந்து ஆடை வியாபாரத்தை கூட நடத்த முடியாமல் கேதரீஸ்வரரார் தவித்து வந்துள்ளார். இதற்கிடையே கேதரீஸ்வரராவின் பெற்றோரும் கூட இறந்துவிட உடன் பிறந்தவர்களும் கூட அவரை கைவிட்டு விட்டார்கள். இதனால் ஆதரவுக்கு கூட பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் இல்லாமல் தனி மரமாக போனார் அவர். என்றாவது ஒரு நாள் தான் ஆசிரியர் ஆவேன் என்ற நம்பிக்கை மட்டுமே கேதரீஸ்வரராவிடம் இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை மட்டுமே வைத்தும் கூட கேதரீஸ்வரராவுக்கு திருமணம் செய்ய யாரும் பெண் தரவில்லை. இதனால் தான் வசித்து வந்த அந்த பாழடைந்த வீட்டை தவிர வேற எதுவும் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தார் கேதரீஸ்வரராவ். சாப்பாடு பசி கொடுமையை போக்க பழைய பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி அதை விற்றும் வந்தார். அதற்கும் வாய்ப்பில்லாத சில நாட்களில் அவர் பிச்சை எடுத்தும் பிழைப்பு நடத்தி வந்தார். கிழிந்த ஆடையோடு சுற்றித் திரிந்த அவரை சில பேர் மாஸ்டர் என்று அவரை கிண்டல் செய்தும் நக்கலடித்தும் வந்தனர். இந்த நிலையில்தான் 1998 ஆண்டு அரசு ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் தற்பொழுது நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அழைப்பு விடுத்திருந்தது. அனைவருக்கும் ஆசிரியர் பணி நியமனம் செய்ய ஆர்டரும் பிறப்பித்தது. இதனால் கேதரீஸ்வரராவுக்கு பணி நியமன உத்தரவு வீடு தேடி வந்தது. இதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்த அவர் அந்த ஒரே நாளில் அவரது வாழ்க்கையும் மாறிவிட்டது. அதுவரை அவரை யாசகம் செய்து வந்தவராக கிண்டல் செய்து வந்த மக்கள் அவர் மீது ஆசிரியர் என்ற மரியாதையும் கூட வந்துவிட்டது. கிராமத்தார்கள் அனைவரும் சேர்ந்து அவருடைய ஆசிரியர் பணிக்கு உதவும் வகையில் புதிய செல்போன் ஒன்றையும் வாங்கி பரிசாக கொடுத்தனர். அதேபோன்று பல நாட்களாக அவர் யாசகம் வாங்கிய ஒரு தெருவில் வியாபாரி ஒருவர் புதிய சட்டை செருப்பு ஜீன்ஸ் பேண்டு வாங்கி கொடுத்து அவரை பாராட்டியுள்ளார். அதேபோன்று பணிக்கு செல்வதற்கு அவருக்கு தேவையான செருப்பு மற்றும் ஷூ டை என்று பல வகையான பொருட்களையும் வாங்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய அந்த பணி நியமனத்திற்கு கேக் வெட்டியும் கொண்டாடியுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை மற்றவர்களால் யாசகம் செய்து பிழைப்பு நடத்தி வந்தவர் என்று கிண்டலும் கேலியும் ஆளான அவர் இன்று ஆசிரியராக மாறியதால் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல நக்கலாக மாஸ்டர் என்று அழைத்த வாயெல்லாம் தற்பொழுது உண்மையாகவே அவர் மாஸ்டர்தான் என்று பெருமைப்படும் அளவிற்கு கேதரீஸ்வரராவின் வாழ்க்கை முறை தற்பொழுது மாறிவிட்டது. நல்ல வேளையாக வறுமை காரணமாக அவருடைய கல்விச் சான்றிதழை வறுமை சாப்பிடவில்லை. எனவே அரசு தரும் பணியை ஏற்றுக்கொண்டு அரசுக்கு கடமையாற்ற தயாராக இருக்கின்றார் கேதரீஸ்வரராவ். முடியை திருத்தி நல்ல நேர்த்தியான ஆடைகளை அணிந்து இப்போதே ஆசிரியர் என்ற மிடுக்குடன் நம்பிக்கையும் நடையும் போட தொடங்கிவிட்டார் கேதரீஸ்வரராவ். தன்னுடைய 24 வருட காத்திருப்புக்கு தற்பொழுது பலன் கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறார் கேதரீஸ்வரராவ்.
அவரது வாழ்க்கை முறையை சிலர் அந்த கிராம மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட தற்பொழுது அந்த வீடியோதான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருகின்றது. தற்பொழுது அந்த கிராமத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்க பிரபலமாகிவிட்டார் கேதாரீஸ்வர ராவ். பிச்சைக்காரராக இருந்து தற்பொழுது அவர் ஒரு ஆசிரியர் என்ற நிலைக்கு மாறிவிட்டாரே என்று அனைவரும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். பணி ஓய்வு பெறும் வயதானது அவருக்கு இன்னும் சில ஆண்டுகளே இருக்கும் நிலையில் அவருக்கு தற்பொழுது அரசு பணி கிடைத்திருப்பது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருகின்றது. அதிர்ஷ்டம் திடீரென கதவை தட்டினால் வாழ்க்கை ஒரே நாளில் கூட மாறிவிடும் என்பதற்கு கேதாரீஸ்வர ராவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.